ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதே உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஷில குருதேவ் கி ஜெய். ஷில பிரபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 அத்தியாயம் 10 ஸ்ரீ கிருஷ்ணரின் துவாரகை பயணம் பதம் 28. நூனம் விரத ஸ்நான ஹுத ஆதினாய்ஸ்வரக சமர்ச்சிதோஹி அஷ்ய கிரஹீத பாணிபிஹி பிபந்தியாக சகி அதராமிருதம் முகூர் பிரஜசத்ரியக சம்மு முகூர் யத் ஆசையாக. டிரான்ஸ்லேஷன். தோழிகளே, அவர் கைப்பிடித்த அவரது மனைவிகளை பற்றி சிந்தித்து பாருங்கள். அகிலலோக நாயகனுடைய அதர அமிர்தத்தை இப்பொழுது இடைவிடாமல் சுவைத்து அனுபவிப்பதற்கு அவர்கள் எப்படியெல்லாம் விரதங்களையும் புனித ஸ்நானங்களையும் கேள்விகளையும் மற்றும் பூரணமான வழிபாடுகளையும் நிறைவேற்றி இருக்க வேண்டும். பிருந்தாவனத்து கோபியர்கள் அத்தகைய அன்பை எதிர்பார்த்துத்தான் அடிக்கடி மூர்ச்சை அடைந்தனர். பர்பட் பைஷில பிரபுபா ஜெயசில பிரபாத். வந்தப்பட்ட ஆத்மாக்களின் பௌதீக குணங்களை தூய்மைப்படுத்துவதற்குரிய மத சடங்குகள் சாஸ்திரங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன. பரமபுருஷ பகவானுக்கு உன்னத அன்பு தொண்டு செய்யும் நிலைக்கு படிப்படியாக அவர்கள் உயர்த்தப்படுவதற்கு இது உதவுகிறது. இத்தகைய தூய ஆன்மீக வாழ்வை அடைவதே மிக உயர்ந்த பூரணத்துவமாகும். இந்த நிலை சொரூப சித்தி அல்லது ஜீவராசியின் உண்மையான நிலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த சொரூப நிலையை புதுப்பித்து கொள்வதே முக்கியமாகும். பக்குவமடைந்த சொரூப நிலையில் ஜீவராசி 5 வகையான அன்பு தொண்டு நிலைகளில் ஸ்தாபிக்கப்படுகிறான். அவற்றில் ஒன்று மாதுரிய பாவமாகும். பகவான் கிருஷ்ணர் எப்போதுமே பூரணமாக இருக்கிறார். எனவே அவருக்கு எந்தவிதமான ஆசைகளும் கிடையாது. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட பக்தனின் தீவிர அன்பை நிறைவேற்றுவதற்காக அவர் ஒரு எஜமானராகவோ நண்பராகவோ மகனாகவோ அல்லது கணவராகவோ தன்னை மாற்றிக்கொள்கிறார். மாதுரிய பாவத்திலுள்ள 2 வகையான பக்தர்கள் இங்கு குறிப்பிடப்பட்டு உள்ளனர். ஒருவர் ஸ்வகீய பக்தர், மற்றவர் பரக்கீய பக்தர். இந்த இருவருமே பகவானிடம் மாதுரிய அன்பு நிலையில் உள்ளனர். துவாரகையின் ராணிகள் ஸ்வகீய அல்லது முறையாக திருமணமான மனைவிகள் ஆவார்கள். ஆனால் பிருந்தாவனத்து கன்னிப்பெண்கள் பகவான் திருமணமாகாமல் இருந்த பொழுது அவரது இளம் நண்பர்களாக இருந்தனர். 7 வயது வரை பகவான் பிருந்தாவனத்தில் தங்கியிருந்தார். அப்பொழுது அண்டை வீட்டு கன்னி பெண்களுடன் அவர் கொண்டிருந்த அநேகமான உறவு முறை பரக்கிய நிலையில் இருந்தது. இந்த கன்னி பெண்கள் மட்டுமல்லாமல் ராணிகளும் கூட சாஸ்திரங்களுக்கு ஏற்ப விரதங்கள், குளித்த பின் வேள்விகளை மேற்கொள்ளுதல் முதலான கடுந்தவங்களை மேற்கொண்டனர். இத்தகைய சடங்குகளோ பலநோக்கு கர்மங்களோ அறிவை விருத்தி செய்தலோ அல்லது யோக சித்தியோ முடிவானவை அல்ல. இவை அனைத்தும் பகவானுக்கு உன்னத அன்பு தொண்டை ஆற்றும் நோக்கத்திற்காக மிக உயர்ந்த சொரூப நிலையை அடைவதற்குரிய வழிகளாகும். பகவானுடன் அன்பு பரிமாற்றம் கொள்வதற்குரிய மேற்கூறிய 5 வகையான உறவு முறைகளில் ஏதேனும் ஒன்றை ஒவ்வொரு ஜீவராசியும் பெற்றுள்ளார். தூய ஆன்மீக நிலையை அடையும் பொழுது ஒருவரது உண்மையான சொரூபம் வெளிப்படுகிறது. பகவானை தங்களது கணவராக அடைய விரும்பிய அவரது இளம் தோழிகளும் அவரது மனைவிகளும் அவரை முத்தமிட்டது பௌதீக குணத்தை சேர்ந்த நெறிகட்ட செயல் அல்ல. அந்த செயல்கள் பௌதீகமானவையாக இருந்திருக்குமானால் சுகதேவரை போன்ற ஒரு முக்தி பெற்ற ஆத்மா அவற்றை சுவைத்து அனுபவிக்க விரும்பியிருக்க மாட்டார். பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும்
துறவரம் மேற்கொண்ட பின்னர் அந்த விஷயங்களில் பங்கேற்க விரும்பியிருக்க மாட்டார். பல பிறவிகளில் தவங்களை மேற்கொண்ட பின்னர் இந்த நிலை அடையப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 சாப்டர் 10 பதம் 28 உடைய ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. பதம் 29. யாவீரிய கல்கேன ஹிருதாக ஸ்வயம்வரே பிரமத்ய சைத்ய பிரமுகான் ஹி சூஷ்மினக பிரதயும்ன சாம்ப அம்ப சுதா ஆதயோ அபரா யாஸ் ச ஆஹ்ருதா பௌமவதே சஹசிரசக. டிரான்ஸ்லேஷன்: பிரதியும்னன், சாம்பன் மற்றும் அம்பன் போன்றவர்கள் இந்த பெண்களின் குழந்தைகள் ஆவார்கள். சிசுபாலனை தலைமையாக கொண்ட சக்தி வாய்ந்த அரசர்களை தோற்கடித்த பின்னர் ருக்மணி, சத்யபாமா மற்றும் ஜாம்பவதியை போன்ற பெண்கள் அவர்களது சுயம்வர சடங்குகளில் இருந்து பலாத்காரமாக பகவான் கிருஷ்ணரால் தூக்கிச் செல்லப்பட்டனர். மேலும் பௌமாசுரனையும் அவனது ஆயிரக்கணக்கான உதவியாளர்களையும் பகவான் கொன்றபின் மற்ற பெண்களும் அவரால் பலாத்காரமாக தூக்கிச் செல்லப்பட்டனர். பர்போட் பைஷில பிரபாத் ஜெய்ஷில பிரபாத். சக்தி வாய்ந்த அரசர்களின் விசேஷ தகுதிகளை கொண்டிருந்த புதல்விகள் பகிரங்கமான போட்டிகளில் தாங்கள் விரும்பிய மணாளனை தேர்ந்தெடுக்க அனுமதிக்கப்பட்டனர். இத்தகைய சடங்குகள் சுயம்வரம் என்று அழைக்கப்பட்டன. சுயம்வரமானது போட்டியாளர்களுக்கும் துணிவுள்ள இளவரசர்களுக்கும் இடையில் நடந்த பகிரங்கமான போட்டி என்பதால் இத்தகைய இளவரசர்கள் இளவரசியின் தந்தையால் அழைப்பு விடுக்கப்பட்டனர். மேலும் அரசகுமாரனை போன்றவர்களுக்கிடையில் கேளிக்கையான முறையில் போட்டிகள் நிகழ்வது வழக்கமாகும். ஆனால் சில சமயங்களில் இத்தகைய சுயம்வர போட்டிகளில் பங்கு கொள்ளும் இளவரசர்கள் கொல்லப்படுவதும் வழக்கமாகி இருந்தது. மேலும் யாருக்காக பல இளவரசர்கள் இறந்தனரோ அந்த வெற்றி சின்னமான இளவரசி வெற்றியடைந்த இளவரசனுக்கு பரிசாக அளிக்கப்பட்டாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முக்கிய ராணியாகிய ருக்மணி விதர்பராஜனின் மகளாவாள். அழகும் தகுதியும் நிறைந்த தன் மகளை அவர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார். ஆனால் ருக்மணியின் மூத்த சகோதரன் ருக்மிணியை கிருஷ்ணரின் உறவினராக இருக்க நேர்ந்த அரசனான சிசுபாலனுக்கு மனம் முடிக்க விரும்பினான். எனவே அங்கு பகிரங்கமான போட்டி நிகழ்ந்தது. வழக்கம் போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது இணையற்ற வீரத்தால் சிசுபாலனையும் மற்ற இளவரசர்களையும் வென்று வெற்றி வாகை சூடினார். ருக்மணிக்கு பிரதியும்னனை போன்ற 10 மகன்கள் இருந்தனர். இந்த முறையில்தான் மற்ற ராணிகளும் கிருஷ்ணரால் தூக்கிச் செல்லப்பட்டனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் தூக்கிச் செல்லப்பட்ட இந்த அழகுமிக்க ராணிகளை பற்றிய முழு விவரமும் 10வது காண்டத்தில் தரப்படும். பல அரசர்களின் புதல்விகளான 16,000 அழகு மங்கையர்கள் இருந்தனர். பௌமாசுரன் தனது சிற்றின்ப ஆசைகளுக்காக அவர்களை பலாத்காரமாக அபகரித்து சென்று சிறைப்படுத்தி இருந்தான். இந்த கன்னிப்பெண்கள் தங்களை காப்பாற்றும்படி ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பரிதாபமாக வேண்டினார்கள். கருணைமிக்க பகவானும் அவர்களுடைய தீவிரமான பிரார்த்தனைகளுக்கு மனமிறங்கி பௌமாசுரனை போரில் கொன்று அவர்கள் அனைவரையுமே விடுதலை செய்தார். சிறைப்படுத்தப்பட்ட இந்த இளவரசிகள் அனைவரும் சமூக கணக்குப்படி இழிவடைந்தவர்கள் என்ற போதிலும் பிறகு அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் அவரது மனைவிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்தஸ்தளிக்கப்பட்டனர். சர்வ சக்தி படைத்தவரான ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த கன்னிப்பெண்களின் பணிவான பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டதுடன் அவர்களுக்கு ராணிகளுக்குரிய மரியாதையை அளித்து அவர்களை திருமணமும் செய்து கொண்டார். எனவே துவாரகையில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மொத்தம் 16,108 ராணிகள் இருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவர் மூலமாகவும் அவர் 10 குழந்தைகளை பெற்றார். இந்த குழந்தைகள் அனைவரும் வளர்ந்து அவர்களது தந்தையைப் போலவே ஒவ்வொருவரும் 10 குழந்தைகளை பெற்றனர். இவ்வாறாக அவரது குடும்ப அங்கத்தினரின் மொத்த எண்ணிக்கை லட்சக்கணக்கில் அடங்கும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 அத்தியாயம் 10 ஸ்ரீ கிருஷ்ணரின் துவாரகை பயணம் என்ற தலைப்பில் பதம் 29 ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.